Hello, welcome to Kaka Biryani. Vanita avargal Instagram la meendum kaadalukiren appdinu solli oru padivu onnu potturukanga. Andha padivu danga ipa searchiya maarittu varudhu. Idha pathi danga indha video la nama detail la paaka porom. Video vi neenga kadasi varaikku skip pannama paarunga. Vanita avargal Peter Pala breakup panna piragu kuda seringa oru sila addressunga Vanita urada kade summa kalachittala vandanga. Adala kandukama jaliya shooting spot la enjoy pannittu varanga. Adala post la pannittu vandanga. Adhiyum paaka mudichadanga avangaloda profile la. Ippa kuda seringa Peter Pala oda modhal manavi எலிசபெத் கூட கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கேஸுக்கான சம்மன் கூட வந்திருக்குங்க. வரப்போற டிசம்பர் 23ஆம் தேதி பீட்டர் பாலோ வனிதாவும் கோர்ட்ல ஆஜராகணும்னு சொல்லிட்டு சம்மந்தமும் கூட அவங்க எந்த ஒரு போஸ்டும் கூட போடவே இல்லைங்க. இது கூட ரொம்ப ஆச்சரியமாவே இருந்ததுங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை வனிதா அவர்கள் நேற்று இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க பரபரப்பாவே ஓகேங்களா. அதாவது அந்த போஸ்ட்ல என்ன இருக்குன்னா இன் லவ் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மீண்டும் காதலிக்கிறேன் ஓகேங்களா. அது கீழே ஹார் யூ ஹாப்பி நவ் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரையும் கேட்கற மாதிரி இருக்குங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத எழுத்து மாதிரி இருக்கும். அது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது ஒரு யூஆர்எல் ஓகேங்களா. உமா ரியா சொல்லிட்டு போட்டிருக்கோம். வனிதா அவர்கள் திடீர்னு இந்த மாதிரி பதிவு போட்ட பேருக்கு இன்ஸ்டாகிராம் வாசகர்களுக்கு பெரிய சந்தேகம்லாம் வந்திருக்குங்க. என்னது வனிதா அவர்கள் காதலிக்கிறாங்களா யார ஒருவேளை பீட்டர் பாலியா இல்ல வேற யாரையாவது சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்தேக கண்ணோட தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக சில பேர் கமெண்ட் எல்லாம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கமெண்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கன்வையை பொறுத்தவரைக்கும் இதுக்கான உள்ள அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு வனிதா அவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த போஸ்ட் சம்பந்தமா அங்க இன்னொரு போஸ்ட் ஒன்னு போட்டாதாங்க இதோட உண்மை நிலவரமே தெரிய வரும். ஆல்ரெடி தன்னுடைய ஷூட்டிங் வேலை எல்லாத்தையுமே ஜாலியா கமாயா பண்ணிட்டு வராங்க வனிதா அவர்கள். இதனாலேயே ஏட்ரஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்டே கிடைக்காம இருக்கு. ஒருவேளை ஏட்ரஸ்ங்கெல்லாம் வெறுப்பதற்காகவே அவங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுக்கலாம் சொல்லி நமக்கு தெரிய வருதுங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வந்து விழும் ஓகேங்களா. அண்ட் தென் சி யூ தட்டா பாய் பாய்.